அந்த தேவர்களின் எந்த யோசனையையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். அமிர்தம் கடையவும் உடன்பட மாட்டோம். இதிலும் தேவர்களின் தந்திரம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாராயண நாராயண, இவ்வளவு பலசாலியாக இருந்தும் கூட தேவர்களுக்கு பயப்படுகிறாயே? இல்லை, நாங்கள் தேவர்களை சொர்க்கத்திலிருந்து விரட்டியது எங்களது பலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று புரியவில்லையா? உண்மையிலேயே நீ நடக்க முடியாததை நடத்தி காட்டியிருக்கிறாய். துர்வாசர் அளித்த சபம் உங்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்தது. அதை ஏற்று வெற்றியும் பெற்றீர்கள். நாராயண நாராயண. நிச்சயமான வெற்றி அது. நான் ஒன்று கூறுகிறேன், அரக்கர்கள் பலசாலிகள் என்றால் தேவர்கள் புத்திசாலிகள் ஞானிகள். நீங்கள் ஒரு சொர்க்கத்தை வென்றதற்காக மகிழ்ச்சி அடைந்தீர்களானால் அங்கு தேவர்கள் பார்க்கடலை கடைந்து பல சொர்க்கங்களை பெற்று விடுவார்கள். உண்மை என்னவென்றால், ஆரம்பத்தில் தேவர்களுக்கும் இதில் விருப்பம் இல்லைதான். ஆனால் பகவான் சிவன் அவர்களுக்கு பார்க்கடல் கடைதல் மூலம் தோன்றும் பல அரும் பொருட்களை பற்றி சொன்ன பொழுது தேவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இவ்விஷயத்தை முன்னரே ஏன் கூறவில்லை நாரதரே? நீ கேட்பதற்கு தயாராக இருந்தால் தானே கூறியிருக்க முடியும். நீ உனது பதவியின் மோகத்தில் மூழ்கி இருக்கிறாய். நாராயண நாராயண. எனக்கு சிவன் மீது முழு நம்பிக்கை உள்ளது. நாங்கள் அவர் கூறியதை ஏற்று அமிர்தம் கடைதலை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதிலிருந்து உருவாகும் பொருட்களை சமமாக பங்கிட்டு தருவார்கள் என்பதில் எனக்கு மிகவும் சந்தேகமாக உள்ளது. நீ கூறுவதை பார்த்தால் சேனாதிபதி ராகுவே, நான் கூறியதின் பொருள் உனக்கு விளங்கவில்லை. நாராயண நாராயணன். நான் வருகிறேன். சிறிது நில்லுங்கள் நாரதரே. ஒரு புறம் நீ பகவான் சங்கரன் மீது முழு நம்பிக்கை உள்ளது என்கிறாய், மற்றொரு புறம் அவர் கூறியதில் நம்பிக்கை இல்லை என்கிறாய். இப்படி எவ்வாறு கூற முடியும்? ஒரு விஷயத்தை மட்டும் தேவர்கள் ஏற்றால் நாங்களும் அமிர்தம் கடைதலுக்கு ஒப்புக்கொள்கிறோம். என்ன? இதுதான், பார்க்கடலை கடைவதற்கு முன் நாங்கள் சொர்க்கத்தை விடமாட்டோம். இதை பற்றிய முடிவை பகவான் சங்கரன் தான் எடுப்பார். அவர் நடுநிலை வகிப்பவர் என்று உனக்கு தெரியும். என்ன ராகு, இதை என்னவென்று சொல்வது? அரக்கர்களின் துர்பாகியமா இல்லை தேவர்களின் பாக்கியமா? பார்க்கடலில் இருந்து தோன்றும் அரும் பொருட்கள் தேவர்களை மட்டும் தான் சென்றடையும் என்று தோன்றுகிறது. இது என்ன பிரபு, இது என்ன? அரக்கர்கள் தங்களது அதிர்ஷ்டத்தை தாமாகவே வேண்டாம் என்கிறார்கள். நாராயண. நான் இது பற்றி ஒரு முறை சிவனிடம் பேசுவதற்கு எண்ணுகிறேன். நன்றே, இன்றே செய். தேவாதி தேவன் மகாதேவனும் சேனாதிபதி ராகுவும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள். வா, நாம் கையிலே செல்லலாம். ஓம் நமச்சிவாய. கைலை. அரக்கர் சேனாதிபதி ராகுவே, நான் சிவசங்கரனை காண வேண்டும். அவர் தியானத்தில் இருக்கிறார், நீங்கள் காத்திருக்க வேண்டும். விஷயம் மிகவும் முக்கியமானது, காத்திருக்க முடியாது. சிவசங்கரா, மகேஸ்வரா, என்னை செல்ல விடுங்கள், இல்லை என்றால் விபரீதமாகிவிடும். நாராயண 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 நாராயண. அமைதி சிவகணங்களே, அமைதி. விருந்தாளியை இவ்வாறு நடத்துவது அழகல்ல. இவர் சிவனின் தியானத்தை கலக்க நினைக்கிறார், இவரிடம் கூறுங்கள், பிறகு சந்திக்கலாம் என்று. நாராயண நாராயண. இவர் தியானத்தை கலைக்க மாட்டார், மகாதேவன் ஆணைப்படிதான் அவரை காண வந்துள்ளார். வா வா ராகு, வா. நாராயண நாராயண. ஏ சிவசங்கரா, கைலை நாதா. மன்னிக்க வேண்டும் பிரபு, தங்களது தியானம் கலைந்து விட்டது. அரக்கர் சேனாதிபதி ராகு தங்களை காண வந்துள்ளான். தங்களது கணங்கள் அவனை தடுக்க முயற்சித்தனர். ஆனால் வா ராகு. வணக்கம் சிவசங்கரா. நீ உனது சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வந்திருக்கிறாய். உனது சந்தேகத்தை போக்குகிறேன். பார்க்கடல் கடைந்த பிறகு நீயும் அசுரர்களும் ஸ்வர்க்கத்தை இழப்பீர்கள், இதுதானே சந்தேகம்? உண்மைதான் சங்கரா. சரி கேள், உனது சந்தேகம் ஆதாரமற்றது. ஸ்வர்க்கத்தை இழப்பது எந்த நிலையில் நிகழும் என்றால், உங்களது அறியாமையான செயலாலும் துரோகம் செய்வதாலும் மட்டுமே. தேவர்களின் பலம் அதிகரிக்கும். உனது இரண்டாவது சந்தேகம், கடலிலிருந்து வரும் அரும் பொருட்களின் பங்கீடு எவ்வாறு நடக்கும் என்பது.
அவைகளின் பங்கீடு தகுதியின் அடிப்படையில் தான் இருக்கும். தகுதி இல்லாமல் பெற்றவர் எப்பக்கம் இருப்பினும் தாமாகவே அழிந்து விடுவர். வேறு சந்தேகம் இல்லை. ஆயினும் இந்த பெரும் செயல் எவ்வாறு நடக்கும்? பார்க்கடலை கடைவது விளையாட்டு அல்லவே? கவலைப்படுவது தேவ அசுரர்களின் செயல் அல்லவே? பார்க்கடல் கடைவதை பற்றிய முடிவை நான் எடுத்து விட்டேன். உரியவர்களுக்கு ஆணையும் பிறப்பித்து விட்டேன். பார்க்கடல் வாசி விஷ்ணு மகத்தான மேருமலைக்கு ஆதாரமாவார். வாசுகி நாகம் கயிறாக இருக்கும். நீ அரக்கர்களுக்கு எடுத்து கூறு, அவர்களை விரைவிலேயே இச்செயலுக்கு தயார்படுத்து. செல். நாராயண நாராயண. ஏற்பாடுகளெல்லாம் ஆகிவிட்டன. தேவராஜன் இந்திரனே, அசுரர்களே, அமிர்தம் கடைய ஆரம்பியுங்கள். அரக்கர்களே, நீங்கள் வாசுகியின் வாலை பிடியுங்கள். தேவர்களாகிய நாங்கள் தலைப்பக்கம் பிடிக்கின்றோம். இல்லை, வால் பக்கமாக நாங்கள் பிடித்தால் உங்களை விட பலத்தில் குறைந்தவர் என்று அர்த்தமாகிவிடும். ஏன் வாளை பிடிக்க வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் பாதாளவாசிகள். படைப்பில் கடைசியாக வந்தவர்கள் வால் பக்கம் தான் பிடிக்க வேண்டும். காதில் என்ன மந்திரம் சொல்கிறீர்கள் நாரதரே? மந்திரமா? நாராயண நாராயண. நான் இந்திரனிடம் ஒன்றுதான் கூறினேன், நீ என்ன வேண்டுமானாலும் குறிக்கோள். ஆனால் அரக்கர்களின் பலத்திற்கு முன்னால் நீங்கள் வெறும் சூன்யம்தான் என்றேன். கொடிய விஷத்தை கக்கும் வாசுகியின் தலையை பிடிப்பது தேவர்களால் முடியாது. நாராயண நாராயண். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றாவது தேவர்களுக்கு தங்களது பலவீனம் தெரிந்ததே. என்ன, நாங்கள் பலவீனமானவர்களா? ஆம். முதன் முதலில் இதை நிரூபித்தாக வேண்டும். யார் பலசாலி, யார் பலசாலி இல்லை என்று. தேவராஜா, நீ என்ன செய்கிறாய்? வாசுகியின் வாயிலிருந்து வரும் கொடிய விஷத்திலிருந்து உங்களை காக்கத்தான் தந்திரமாக பேசினேன். ஆனால் நீ சண்டையில் இறங்கிவிட்டாயே. தேவர்கள் அனைவரும் வாசுகியின் வால் பக்கம் இருப்பார்கள். அரக்கர்கள் தலைப்பக்கம் இருப்பார்கள். பகவான் சிவசங்கரின் அருளினால் பார்க்கடலை கடைய ஆணை கிடைத்து விட்டது. நல்ல செயல் தாமதப்படக்கூடாது, அது நல்லதல்ல. கூறுங்கள், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். பக்கம் பிடிப்பேன் என்று நான் கூறியது சரியும் அல்ல, அத்தோடு இப்போது பின்வாங்குவது முறையும் அல்ல. சிவனின் வாய் வழி வாக்கை கேட்டு கலகம் அகன்று நாம் மனம் தெளிவோ. தேவர் அசுரர் திருக்குலம் சேர்ந்து அமிர்தம் பெறவே பார்க்கடல் கடைந்தார். பார்க்கடல் ஆக ஆல காலம்
விஷம் புகை வடிவத்தில் வந்தது அது பரவிய போது தேவர் அசுரர் மானிட குலம் மிக பயந்தது ஒரு நொடியில் மூன்று உலகமும் பயத்தால் வேண்டி நின்றது பக்தர் குரலால் சங்கர மனதில் கருணை மிகவும் சுரந்தது தேவி சதி இந்நஞ்சு படைப்பை அழித்துவிடும் அந்த அழிவை தவிர்ப்பதற்கு இந்நஞ்சை நாவழிக்க வேண்டும் அன்பு சங்கரன் உருவாக்கினார் அப்போது ஒரு குடமே அந்த குடத்தில் திரவமாய் மாறி அடங்கியது அவ்விஷமே விஷத்தை கொடுத்து கழுத்தில் நிறுத்தி மெல்ல சிவன் சிரித்தாரே விஷத்தை கொடுத்து கழுத்தில் நிறுத்தி மெல்ல சிவன் சிரித்தாரே ஏதாவது செய்யுங்கள் இல்லை விபரீதமாகிவிடும் ஜெகநாதா அரக்கர்களுக்கு அமிர்த கலசம் கிடைத்து விட்டால் அதை பருகி மரணமற்றவராவர் இது தேவர்களுக்கு பெரும் பிரச்சனையாகிவிடும் கவலை வேண்டாம் நாரதா அமிர்தம் தேவர்களுக்குத்தான் கிடைக்கும் ஆதலால் அவர்கள் அமர்ந்திருக்கட்டும் இந்த அழகு யார் சுந்தரி சுந்தரி
கடலில் இருந்து வந்தாளா இல்ல சொர்க்கத்தில் இருந்தா? எங்கிருந்து வருகிறாய் அழகு சுந்தரி? அமிர்தத்தை பிறகு அருந்துவோம். இவளுடைய அற்புதமான அழகை முதலில் அருந்துவோம். அழகு ராணி சுந்தரியே, நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? நான் யார், எங்கிருந்து வந்தேன்? இதற்கெல்லாம் விளக்கம் இப்பொழுது அவசியமா? ஒன்று கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களை சேர்ந்தவள், உங்களுக்காகவே வந்திருக்கிறேன். எங்களுக்காக வந்தாய்? அழகு ஒளிவிடும் மகாராணியே, நீ இங்கு எதற்காக வந்தாய்? உங்களுக்கு அமிர்தம் வழங்கத்தான். அமிர்தத்தை பருகிய பிறகு எனது அழகையும் நீங்கள் பருகலாம். எங்களுக்கு அமிர்தம் வழங்குவாயா? வழங்கு. அமிர்தம் போன்ற புனிதமான பானத்தை அருந்துவதற்கு முன் நீங்கள் புனிதமாக வேண்டியது அவசியம். பிறகு நாங்கள் என்ன செய்ய? முதலில் நீங்கள் அனைவரும் கடலில் குளித்து வாருங்கள், பிறகு அமிர்தத்தை பருகுங்கள். என் ஜெகந்நாதா ஸ்ரீஹரி, தங்களை கணவனாக பெற்று நான் பேறு பெற்றேன். எனக்கு தங்கள் ஆணை என்ன சுவாமி? மகாலட்சுமி, உன்னை மனைவியாக அடைந்து நான் முழுமை அடைந்தேன். லட்சுமியையும் நாராயணனையும் சேர்ந்து காண்பதற்கு நமது பக்தர்கள் அனைவரும் அவளாய் உள்ளனர். நானும் தான் கடலுக்கடியில் தங்களை அடைய பலகாலம் காத்திருந்தேன் சுவாமி. இவ்வளவு காலமாக தாங்கள் என்னை ஏன் காக்க வைத்தீர்கள்? மகாலட்சுமியே, எதுவுமே தக்க தருணம் வந்தால்தான் நடக்கும். சிவனின் விருப்பப்படி பார்க்கடல் கடையும் நேரமும் வந்தது. நீயும் தோன்றினாய், நானும் உன்னை வந்து அடைந்தேன். நாராயண நாராயண! வைகுண்டத்தில் லட்சுமி நாராயணனை முதலில் தரிசித்த எனது கண்கள் பேறு பெற்றன. வணக்கம் ஜெகந்நாதா. வணக்கம் அன்னையே. இவன் பிரம்மதேவனின் மானசமைந்தன் நாரதன் மகாதேவி. இவன் எல்லா உலகங்களுக்கும் சென்று பகவத் பக்தியை பரப்புகிறவன். இனிமேல் நான் லட்சுமி நாராயணனின் பக்தியை பரப்புவேன். அன்னை லட்சுமியே, தாங்கள் தனத்தை பொழியும் தேவி. தங்களது பக்தர்கள் தங்களை ஆராதிக்காமல் தனம் தானியம் மற்ற பொருட்களை எவ்வாறு பெறுவார்கள்? நாரதா, என்னை இவ்வளவு பெருமைப்படுத்த வேண்டாம். எனக்கு அகம்பாவம் ஏற்பட்டுவிட்டால்? நாராயண நாராயண! தாங்கள் பகவான் ஸ்ரீஹரிக்கு மாலையிட்டு மனைவியானவர் அல்லவா? தங்களை அகம்பாவம் நெருங்காது அன்னையே. மகாதேவி, எவ்வளவு சாமர்த்தியம் கொண்டவன் நாரதன், அகம்பாவம் கூடாதென்று மிக சாமர்த்தியமாக இப்பொழுது கூறிவிட்டான். இவ்வாறு கூறி என்னை வெட்கப்பட வைக்காதீர்கள் பிரபு. நான் அன்னை லட்சுமியின் கால் தூசிற்கு சமம். வாழ்க நாரதா. சரி, ஒன்று சொல், நீ இங்கு வந்ததின் காரணம் என்ன? பிரபு, வந்ததின் காரணத்தை கேட்டு சங்கடப்படுத்தாதீர்கள். அன்னை லட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றி முதலில் வைகுண்டம் வந்திருக்கிறார். தங்கள் இருவரையும் ஒன்றாக தரிசிக்கத்தான் இங்கு வந்தேன். நாரதா, உன்னிடம் நாங்கள் எதையுமே மறைக்க முடியாதென்று உனக்கு தெரியும். நீ மகாலட்சுமியின் தரிசனத்தோடு இன்னொரு காரணத்துடனும் வந்திருக்கிறாய். தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே, பிறகு தாங்களே அதை கூறிவிடுங்களேன். சில சமயம் நான் என் மனதையே புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாராயண நாராயண! ஓம் நமச்சிவாய. பகவான் சிவன்
பார்க்கடலிருந்து தோன்றிய விஷத்தை குடித்து வையகத்தை காப்பாற்றினார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன தேவரிஷி? ஆம், உண்மைதான் பிரபு. நான் பிரம்மலோகத்திலிருந்து வருகிறேன். பரமபிதா பிரம்மதேவனும் இதைத்தான் கூறினார். அவர் என்னிடம், தேவராஜன் இந்திரனும் மற்றும் தேவர்களும் பகவான் சிவசங்கரனுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதற்காக கைலை செல்கிறார்கள் என்றார். அப்படியென்றால் நாமும் அங்கு செல்வது அவசியம். கைலைநாதனையும் அன்னை சதியையும் தரிசிக்கலாம் அல்லவா? இது மிக நல்ல யோசனை தேவி. இப்பொழுது நான் இங்கு வந்ததின் காரணத்தை புரிந்து கொண்டீர்களா? நாராயண நாராயண, உண்மையிலேயே தங்கள் இருவரையும் கைலை அழைத்துச் செல்லத்தான் வந்தேன். இது பிரம்மதேவன் எனக்கிட்ட கட்டளை. சரியான சாமர்த்தியசாலிதான் நாரதா. பிரபுவும் உன்னை பற்றி சரியாகத்தான் கூறியுள்ளார். சரி வா, கைலை செல்வோம். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. மூவுலகநாதன் சிவசங்கரனுக்கு ஜெய். லோகநாதன் தேவாதி தேவன் பகவான் மகாதேவனுக்கு ஜெய். சத்தியின் வடிவம் தேவி சதிக்கு ஜெய். பூதகணநாதன் பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். ஏ சதாசிவா, வையகத்தின் நன்மைக்காக தாங்கள் ஆலகால விஷத்தை கழுத்தில் நிறுத்தி படைப்புகளை காப்பாற்றி விட்டீர்கள். அதற்காக நாங்கள் அனைவரும் நன்றி கூறுகிறோம். பிரம்மதேவா, முதலில் விஷ்ணுவுக்கு நன்றி கூறுங்கள். இவர்தான் முதலில் ஆமையாக பிறகு மோகினியாக மாறினார், ராகுவை கொன்றார், அமிர்தத்தை காப்பாற்றினார். பார்க்கடல் கடைதல் இனிதே நிறைவேறி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டி விட்டது மகாதேவா. தேவர்களுக்கு சுவர்க்கமும் அசுரர்களுக்கு தீமைக்கு பலனும் கிடைத்தது. ஸ்ரீஹரி, இதில் அதிக பலன் பெற்றவர் தாங்கள் தான். பகவதி லக்ஷ்மி கிடைத்திருக்கிறாளே. தேவி சதி, உண்மை என்னவென்றால் எனக்கு ஸ்ரீஹரி கிடைத்திருக்கிறார். இவரை விட பலனடைந்தவள் நான் தான். நாராயண நாராயண, பலன்களை பற்றி பேசி நாம் ஒரு விஷயத்தை மறந்தே விட்டோம். பார்க்கடலை கடையும் யோசனை பரமபிதா பிரம்மதேவனுடையது. அன்னை சரஸ்வதியின் அற்புத வீணையின் நாதத்தினால் பரமபிதா பிரம்மதேவன் ஈர்க்கப்பட்டிருக்காவிட்டால் பார்க்கடலை கடைந்திருக்க முடியாது. போதும் நாரதா, போதும். உன்னுடைய பேச்சின் வேகத்தை கட்டுப்படுத்து. சிறிது யோசி. பிரம்மதேவரின் தூண்டுதலும் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் உதவியும் கிடைத்த பிறகு கூட ஆலாகால விஷத்தை சதாசிவன் பருகி இருக்காவிட்டால் பார்க்கடலை கடைந்ததின் பலன்கள், லட்சியம், பார்க்கடலிலிருந்து தோன்றிய அரும்பொருட்களின் கதி என்னவாக இருக்கும்? தேவி சரஸ்வதி, சிவனின் அருமை பெருமைகளை விவாதிக்க முடியாது. துன்பம் ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் பரம்பொருள் சமாளித்து வெற்றி கொண்டார். தேவராஜா, என்னை புகழ்வதை விட்டுவிட்டு பார்க்கடல் கடைவதிலிருந்தும் அதில் நடந்த நிகழ்வுகளிலிருந்தும் கிடைத்த அனுபவத்தை புரிந்து கொள். இதனால் பார்க்கடல் கடைந்ததின் பலன் என்னவென்று புரியும். அதாவது, நல்ல குணம் நற்பலனை அளிக்கும், துர்குணம் அழிவை. அரக்கர்களுக்கு பலம், வசதிகள் மற்றும் பல உதவிகள் இருந்தும் தோற்கடிக்கப்பட்டனர். தேவர்கள் வென்றனர். எதிர்காலத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தேவராஜா. சுவாமி, தாங்கள் எங்கள் அனைவருக்கும் விடை கொடுக்க தயாராகிவிட்டீர்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் நான் பகவதி லக்ஷ்மியை கண்ணார காணவில்லை, தேவி சரஸ்வதியுடன் பேசவும் இல்லை. நாராயண நாராயண, பேசுவதா? இரு தேவிகள் சேர்ந்து பேசினாலே பூமியே அதிர ஆரம்பித்து விடும். இங்கு மூன்று தேவிகள் பேச போகிறார்களாமே. நாராயண நாராயண. நாரதா, அன்னையே, உனது பேச்சை சிறிது கட்டுப்படுத்து. அன்னையே, நான் எனது பேச்சை கட்டுப்படுத்தினால்
ஸ்ரீஹரியின் நாமத்தை எவ்வாறு ஜபிப்பேன்? நாராயண நாராயண. தேவரிஷி, இனி தாங்கள் நாராயணனை மட்டும் ஜபித்தால் போதாது, இனி நாராயணியையும் ஜபிக்க வேண்டும். நாராயணி நாராயணனுடன் இணைந்தவள். அன்னை லட்சுமி தேவியே, உண்மைதானே? வணக்கம் தந்தையே. வணக்கம் தாயே. நீடூழி வாழ்க. எங்கு சென்று வருகிறீர்கள்? சந்திரனை பூஜித்து விட்டு வந்தோம் தாயே. சந்திர பூஜையா? சந்திர பூஜை ஏன்? பதில் கூறுங்கள், பதில் கூறுங்கள். நீயே சொல்லேன். நீ சொல்லு. நீயே சொல் ரோஹிணி. எங்கள் சகோதரி சதி எவ்வாறு தன்னுடைய வரனை தவத்தின் மூலம் பெற்றாளோ, அதேபோல் நாங்களும் பூஜையாலும் தவத்தாலும் ஆராதனையாலும் சந்திரதேவனை எங்களது அன்பு கணவனாக பெற விரும்புகிறோம். பார்த்தாயா மகாராணி, பார்த்தாயா? உனது மகள் சதிக்கு செல்லம் கொடுத்ததின் விளைவை இப்பொழுது இவர்களும் அவள் காட்டிய வழியில் செல்ல முயற்சி செய்கிறார்கள். சுவாமி, இவர்களது திருமணத்தை நடத்தித்தானே ஆக வேண்டும். சந்திரன் அழகன், ஒளிமிக்க தேவ புருஷன். அவன் இவர்களுக்கு பிடித்ததென்றால் இவர்களுக்கு திருமணம் செய்விக்க ஏன் ஆட்சேபம் தெரிவிக்க வேண்டும்? நமது சதியும் தனது புகுந்த வீட்டில் சுகமாக உள்ளாள். இவர்களும் பிடித்த மணாளனை பெற்றால் இவர்கள் சுகத்தை பற்றி நமக்கு ஒரு கவலையும் இராது. ஆயினும் அத்தனை பெண்களையும் ஒருவனுக்கே மனமுடிப்பது என்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை. நீ ஒரு பெண்ணை பற்றி மட்டும் கூறு. நானும் சந்திரனின் பெற்றோர் அத்ரி அனுசூயாவிடம் சென்று இப்பொழுதே அதை பற்றி பேச தயாராக உள்ளேன். அன்னையே, தந்தை கூறுவது சரிதான். உங்களில் யாராவது ஒருவர் தான் சந்திரனை மனமுடிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டோம். எங்கள் வாழ்க்கையை சந்திரனுக்கு தான் அளிப்போம். எங்களில் ஒருவர் கூட சந்திரனை பிரிந்து வாழ்வது என்பது இயலாது. எங்கள் முடிவும் இதுதான். சரி, நான் அத்ரியின் ஆசிரமம் சென்று திருமணத்தை பற்றி பேசுகிறேன். தங்கள் முடிவு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. சக்திசாலி மகாராஜா தட்சணின் 27 புதல்விகளும் எங்கள் மருமகளாக வருவது இந்த ஆசிரமத்தின் பெருமை. இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். தாங்கள் தான் என்னை மிகவும் மகிழ்வித்தீர்கள் தேவி அனுசூயா. எங்கள் புதல்விகளுக்கு சந்திரனை போன்ற கணவனும் எனக்கு தங்களை போன்ற சம்பந்தியும் கிடைப்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன். திருமணத்துக்கு உரிய நேரத்தை குறித்த பிறகு உங்களுக்கு செய்தி அனுப்புகிறேன். விருப்பம் போல் ஆகட்டும். வணக்கம் ரிஷியே. வணக்கம் தேவி அனுசூயா. என்றால் நமது மகன் சந்திரன் மிகவும் அழகானவன். அவனது 27 மனைவிகளையும் அவன் சரி சமமாக நடத்துவானா என்ன? திருமணத்திற்கு பிறகுள்ள கவலை இப்போது ஏன்? கவலைப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த 27 பெண்கள் சந்திரனை மணப்பது என்பது விதி ஏற்படுத்திய வழி. நாம் இதற்கு மகிழ்ச்சியுடன் அனுமதியும் அளித்து விட்டோம். ரூபோத்யான பிரஃபுல்ல பிராய கலிகா ராகேந்து நிம்பானனா தன்வங்கீ சுபஹாசினி சுரசிகா க்ரீடா கலாசரதிஹி ஷோபாவாரிதினி சுமூல்யமணிகி லாபம்
शमछाया मृदुभाषिणी मृगदृगी भूयात् सदा मंगलम्। என்ன ரோஹிணி, ஆனந்தமான இந்த நேரத்தில் சந்திரன் உன்னை அணைத்துக் கொள்ள ஆசைப்படும் நேரத்தில் நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? என்னை உனக்கு பிடிக்கவில்லையா? தங்களை போன்ற அழகிய நாதினி பெற்ற நான் எப்படி வருத்தப்பட முடியும்? ஆயினும் தங்கள் அன்பை பெறும் நேரத்தில் என் மனதில் என்ன தோன்றுகிறதெனில், என் சகோதரிகளின் உரிமையை நான் பறிக்கிறேனோ? பிரியே, மனைவியாக இருப்பது தர்மம், அன்பு என்பது உணர்வு. உனது சகோதரிகளும் எனது மனைவிகள்தான், ஆனால் நான் அன்பை உன்னிடம் மட்டும்தான் செலுத்துகிறேன். இந்த இரவு நேரம் பேசி வீண் செய்வதற்கு அல்ல பிரியே. வா, ஆனந்தம் அடைவோம். மனைவியாக இருப்பது தர்மம் என்றீர்களே, அதுபோல் கணவன் என்பதும் ஒரு தர்மம். ஆகையால் தாங்கள் மனைவியரிடத்து சமமான அன்பு செலுத்துவது தர்மம். எனது சகோதரிகளை தாங்கள் இவ்வாறு விட்டுவிட்டு வந்தது சரியல்ல. அவர்கள் எப்போதும் சந்திரனுக்காக துடிக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. நமது கணவன் ரோஹிணியை தான் விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. திருமணம் தட்சிணின் 27 பெண்களுடன், ஆனால் அன்பு ஒருவளுக்கு மட்டுமா? இது மிகவும் அநீதி. ஆம், இது அநீதி. இந்த அநீதி நமக்கு துக்கமாக இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் கணவனின் அன்புக்காக இவ்வாறு தவிக்க வேண்டுமா? இல்லை, கணவனின் அன்பு கிடைக்க நாம் ஏதாவது வழி செய்துதான் ஆக வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். அவரது அன்பு நிச்சயம் கிடைக்கும். நிச்சயம் அவரது அன்பு கிடைக்கும். உன்னை முதன் முதலில் கண்டேனோ அப்போதிலிருந்து நான் உன்னை அடைய துடித்தேன். இப்பொழுது நாம் இணையப் போகும் இந்நேரத்தில் நீ வாதம் செய்து கொண்டிருக்கிறாய். நான் என்ன கூறினேன்? ஒரு கணவன் மனைவிகளை உதாசீனப்படுத்துவது தர்மமே அல்ல. அன்பு, தர்மம், கடமை, பழக்க வழக்கங்கள், நீதி, நேர்மை எதையும் நான் அறியேன். நான் அறிந்ததெல்லாம் அன்பு என்னும் ஒன்றுதான். நீ நான் கூறும் இந்த மொழியை அறிந்தாய் என்றால் கயிற்றால் கட்டுண்டவள் போல் என்னை நிழலாக தொடர்ந்து வருவாய்.
சிவா.